சென்னை சேப்பாக்கம் பெல்ஸ் ரோடு பகுதியில் சாலையில் பாதசாரிகள் நடைபாதைகள் முழுவதும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் சாலையோரம் நடந்து செல்ல முடியாமல் சாலையின் நடுவில் நடக்க வேண்டியிருக்கிறது. இது போக்குவரத்து இடையூறு ஏற்படவும் விபத்துகள் நிகழ்வதற்கு காரணமாக அமைந்து வருகிறது. சென்னை சேப்பாக்கம் பகுதியில் கிரிக்கெட் மைதானம், அரசு தாய்சேய் மருத்துவமனை போன்றவை அமைந்திருக்கின்றன. சேப்பாக்கம் வாலாஜா சாலை, திருவள்ளிக்கேணி பாரதி சாலை ஆகியவற்றை இணைக்கும் முக்கிய சாலையாக இருப்பது பெல் சாலை. இந்த சாலையின் இருபுறமும் உள்ள பாதசாரிகள் நடைபாதைகள் முழுவதும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளன. எனவே நடைபாதை ஆக்கிரமிப்புகளை அகற்ற மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் பகுதியில் சுற்றித் திரிந்த 100 மேற்பட்ட திருநாய்களை பிடித்து தடுப்பூசி செலுத்தி குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. போளூர் பகுதியில் பொதுமக்களை வெறிநாய் கடித்ததால் பேரூராட்சி சார்பில் நாய்களை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. சுற்றித் திரிந்த 100 மேற்பட்ட திருநாய்களை பிடித்து வேனில் கொண்டுவரப்பட்டு கால்நடை மருத்துவமனையில் வைத்து திருநாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தினர்.